சம் நம்பர் ஃபைவ் இது வந்து ஒரு சர்க்குலர் சம் கிடையாது, ஒரு நார்மலான சம் தான், நார்மல் பெர்முடேஷன் சம். த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் த லெட்டர் ஆஃப் த வேர்டு டாக்மேட்டிக் கேன் பி அரேஞ்ச். டாக்மேட்டிக்ங்கிற இந்த வேர்டு என்னென்ன வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த டாக்மேட்டிக் அப்படிங்கிற இந்த வேர்டில் மொத்தமாக எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ 3, 6, 8. ஸோ 8 லெட்டர்ஸ் மொத்தமாக இதில் இருக்குது, 8 லெட்டர்ஸ். அப்போ 8 லெட்டர் நம்ம எத்தனை மொத்தமே எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இது கூட இருக்கணும், வவல்ஸ் ஒன்றா இருக்கணும், கான்ஸ்டன்ட் ஒன்றா இருக்கணும், அது எதுவுமே கொடுக்கல. மொத்தம் 8 லெட்டர் இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்கள், 8. ஸோ 8 பிளேசஸில் இதை அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ நமக்கு தெரியும் 8P8. ஸோ 8P8னா நமக்கு 8 ஃபேக்டோரியல். அப்போ 8 ஃபேக்டோரியல்னால் 1, 2, 3, 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8. அப்படி பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 40,320. ஸோ இதான் வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி. சம் நம்பர் 6, த நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 10 டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் 4 அட் அ டைம் இன் விச் ஒன் பர்டிகுலர் திங் ஆல்வேஸ் அக்வர். ஸோ வந்து நம்ம கான்செப்ட் அண்ட் வீடியோ அந்த ஃபார்முலா, கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா அந்த வீடியோவில் பார்த்தோம். அதாவது பெர்மிட்டேஷன் வித் ரெஸ்ட்ரிக்ஷனில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்து ஆல்வேஸ் அக்வர், இன்னொன்று வந்து நெவர் அக்வர் அப்படிங்கிற ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு இருக்குது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம். ஒன்றுக்கு வந்து ஆல்வேஸ் அக்வருக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அதே மாதிரி நெவர் அக்வருக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இது வந்து ஆல்வேஸ் அக்வர் சம். நம்ம இப்போ அந்த ஃபார்முலா ஆல்வேஸ் அக்வருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் என் மைனஸ் ஒன் இன்டு பி ஆர் மைனஸ் ஒன். ஸோ இந்த ஃபார்முலா தான் அங்கேயே யூஸ் அங்கே வந்து பார்த்தோம். நம்ம அதே ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி நம்ம வந்து சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 10 டிஃப்ரெண்ட் திங். ஸோ அந்த 10ங்கிறது வந்து என், ஓகேவா, n = 10. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் திங் டேக்கன் 4 அட் த டைம். அப்போ இந்த 4ங்கிறது தான் நம்ம வந்து ஆல்வேஸ் அக்வர் அப்படிங்கிறது இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் அக்வர் அப்படிங்கிறது இந்த 4 தான். அப்போ r = 4, நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். அப்போ ஆர் நமக்கு தெரியும் 4, என் மைனஸ் ஒன்றுங்கிறது. ஸோ சாரி, நம்ம இந்த கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இந்த என் மைனஸ் ஒன்றுங்கிறது ஆரோட பவரில் வராது, இது வந்து என் இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்கு முன்னாடி என் மைனஸ் ஒன்றுங்கிறது வரும். ஸோ அந்த ஃபார்முலா, அந்த கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா எப்படி வரும் அதுலேயும் மாற்றிருக்கேன். ஸோ அதிலேயே மாற்றிடுவேன், நான் கீழே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இப்போ இங்கே வந்து இங்கேயும் அதே தப்பு தான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என் மைனஸ் ஒன்று வந்து ஆறுக்கு பவராக போட்டோம். ஸோ அங்கே வராது வந்து இதுக்கு பிக்கு பின்னாடி, அதாவது என் மைனஸ் பி, இது வந்து பிக்கு அபோவில் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா இதை சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து ஆர் மட்டும்தான் இருக்கும், ஆர் வந்து 4 × p, இங்கே வந்து மேலே பி என் மைனஸ் ஒன், ஸோ 9. ஸோ 9p, கீழே வந்து ஆர் மைனஸ் ஒன், ஆர் வந்து 4, 4 - 1 வந்து 3. ஸோ 9p3. இப்போ 4 × 9p3 தான் ஃபைனல். ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம், 4 × 2. ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்து சொன்னோம், நம்ம இதை அது மாதிரி தான் சால்வ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 9ங்கிற வேல்யூ வந்து டிசெண்டிங் ஆர்டரில் 3 வேல்யூ எழுதணும், டிசெண்டிங்கில் 3 வேல்யூ எழுதணும். அப்படின்னா 9 டிசெண்டிங்கில் எழுதும்போது 8, 7, மொத்தமாக 3 வேல்யூஸ் வந்துடுச்சு சார். ஸோ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணுவோம். ஸோ 4 × 9 × 8 × 7 பண்ணோம்னா 2016. ஸோ வந்து இது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி. ஸோ வந்து இந்த சம் பார்த்தீங்கன்னா 6 சம்மை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆல்வேஸ் அக்வருங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன், பெர்முடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் கான்செப்டில் உள்ளது. ஆல்வேஸ் அக்வர் நம்ம இங்கே ஃபார்முலா பார்த்தோம், r × n - 1, கீழே வந்து பி ஆர் மைனஸ் 1. ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை கொடுத்துருக்க வேல்யூ வந்து n வந்து 10, r 4. ஸோ இதை வந்து அப்படியே அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், 2016ங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். சம் நம்பர் 7, த நம்பர் ஆஃப் அ பெர்முடேஷன் ஆஃப் 10 டிஃப்ரெண்ட் திங்ஸ் டேக்கன் 4 அட் த டைம் விச் ஒன் பர்டிகுலர் திங்ஸ் நெவர் அக்வர். ஸோ இது வந்து நெவர் அக்வர், இது வந்து ஆல்வேஸ் அக்வர். ஸோ ரெண்டுக்குமே நம்ம தனித்தனி ஃபார்முலா பார்த்தோம். ஸோ நெவர் அக்வருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்ங்கிறது இங்கே எழுதலாம். ஸோ நெவர் அக்வருக்கு n - 1 p, கீழே வந்து ஆர். ஸோ இது இதுபடி நம்ம இங்கே உள்ளது என்னது ஆர் எதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ போன சம்பளம் மாதிரியே என் வந்து 10, ஆர் வந்து 4. ஸோ 10, 4, 6, ஓகேவா. இப்போ வந்து இதை அப்ளை பண்ணுவோம், n - 1 அப்படிங்கிறது n - 1 வந்து 10. அப்போ 9p, ஆர்ங்கிற வேல்யூ 4, அப்போ 9p4. ஸோ 9p4 சால்வ் பண்ணோம்னா 9ங்கிற வேல்யூ டிசெண்டிங் ஆர்டரில் 4 வேல்யூ சொல்லுவோம், டிசெண்டிங்கில் 4 வேல்யூ சொல்லுவோம் 9லேருந்து. அப்படி எழுதணும்னா 9 × 8 × 7 × 6.
ஸோ 9 × 8 × 7 × 6 எல்லாத்தையும் இன்டூ பண்ணோம்னா 3024. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இது செவன்த்தில் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. ஸோ வந்து செவன்த் செம்முக்கு ஆப்ஷன் சி. சம் நம்பர் 8. மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மிஸ்டர் ஒய் என்டர் இன்டு த ரயில்வே கம்பார்ட்மெண்ட் ஹேவிங் 6 பேக் அண்ட் சீட்ஸ். த நம்பர் ஆஃப் அ பேஸ் இன் விச் தே ஆக்குபை த சீட்ஸ். ஸோ வந்து மிஸ்டர் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஒரு ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் நுழையிறாங்க. அங்கே அவங்க பார்க்குறது வந்து 6 அவங்க உட்காருக்காக 6 வேக்கன்ட் சீட் வந்து இருக்கு, அவைலபிளாக இருக்குது. த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விசிட் ஆக்குபை, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல அவங்க வந்து இந்த சீட்டில் உட்காரலாம்ங்கிற கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கொடுக்கல. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காரணும், அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் உட்காரணும். ஸோ அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ வந்து 6 வேக்கன்ட் சீட் இருக்குது, அதில் அவங்க ரெண்டு பேரும் எப்படி உட்காரலாம் அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 1, 2, 3, 4, 5, 6 ஸோ வந்து 6 வேக்கன்ட் சீட்டு, அதில் உட்காரப்படுறது வந்து ரெண்டு பேர் தான், டோட்டலாக ரெண்டு பேர் தான் உட்காரப்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் அவங்க உட்காரக்கு வந்து மொத்தமாக உள்ள இடம் வந்து 6. ஸோ உட்காரப்படுற ஆள் வந்து எத்தனை பேர்னா ரெண்டு பேர். ஸோ 6P2 ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 6P2 அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து 6 வந்து டிசெண்டிங்கில் நம்ம ரெண்டு வேலையும் எழுதுவோம். ஸோ 6 × 5 6 × 5 = 30. ஸோ வந்து 8th செம்முக்கு ஆப்ஷன் டி 30. சம் நம்பர் 9. த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் லைங் பிட்வீன் 100 and 1000 கேன் பி ஃபார்ம்டு த டிஜிட் 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸை இந்த 100 to 1000 நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற பிட்வீன், அந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் எவ்வளோ நம்பர் ஃபார்ம் பண்ணலாம், எந்த டிஜிட்குள்ளேனா இந்த நம்பர்ஸை வச்சு அந்த ரெண்டுக்குள்ளே பிட்வீனில் எவ்வளோ நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெப்பிடேஷனாக நோ ரெப்பிடேஷன் எதுவுமே கொடுக்கல, நம்ம வந்து வித்தவுட் ரெப்பிடேஷனுங்கிறத கன்சிடர் பண்ணி கேட்குறோம். ஸோ வந்து ரெப்பிடேஷன் இல்லாமல் ஃபார்ம் பண்ணுறது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து சொல்யூஷன், ஸோ 100 to 1000 வரைக்கும் அப்படின்னா 1000 முன்னாடி வரைக்கும் வந்து ஹேன் 99 வரைக்கும், அப்போ அதுவும் 3 digit. 100 மேலே அதாவது 101 அதுவும் வந்து 3 digit. அப்போ வந்து நம்ம இந்த 1, 2, 3, 1 to 7 வரைக்கும் உள்ள வேல்யூ வந்து மொத்தம் 3 digitல் தான் அப்ளை பண்ணுவோம். என்னென்னா 100th place, 10th place, unit place இந்த 3 places மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து இந்த மொத்தமாக உள்ள 7 நம்பரை இந்த 3 இடத்துல தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் வந்து கொடுத்துருக்க நம்பர் 7 நம்பர்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்க நம்பர் வந்து 7 நம்பர். நம்ம அரேஞ்ச் பண்ணுற இடம் வந்து எவ்வளோ இடத்துலனா 3 இடத்துல 3 places. அப்போ 7P3. அப்போ இது வந்து நம்ம இது மட்டும் நம்ம கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறோம், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறோம்னா சம் சால்வ் பண்ணுறது எல்லா சம்மே பொறுத்த வரைக்குமே ஈஸியாக இந்த பெர்மிடேஷனில். ஸோ வந்து 7P3 அப்போ வந்து 7 வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அது 3 வேல்யூ. அப்போ 7 × 6 × 5. ஸோ 7 × 6 × 5 வந்து 210. ஸோ இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ. ஸோ 9th சமுக்கு ஆப்ஷன் ஏ. சம் நம்பர் 10. இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். இது நம்ம நிறைய நோட் பண்ணுற வேண்டிய விஷயம் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் லைங் பிட்வீன் 10 and 1000 கேன் பி ஃபார்ம்டு வித் டிஜிட் 2, 3, 4, 0, 8, 9. ஸோ நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க வந்து பிட்வீன் லைங் பிட்வீன் 10 to 1000 கண்டுபிடிக்கணும். நம்ம போன சமயம் பொறுத்த வரைக்கும் 100 to 1000 கண்டுபிடிச்சோம். அப்போ எல்லாமே எல்லா டிஜிட்டுமே வந்து மேக்ஸிமம் வந்து 3 digit தான் இருக்கும் நம்பர். ஆனால் இதில் வந்து 2 digit இருக்கும், 3 digit இருக்கும். ஸோ வந்து அதில் வெறும் 3 digit நம்பர் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம்னால நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி இது வந்து 2 digit வேணும், நமக்கு 3 digit வேணும். அப்போ 2 divisionாக பிரிச்சுக்கலாம். ஸோ வந்து சொல்யூஷன், இது வந்து 2 digit. அதே மாதிரி இங்கே வந்து இந்த பக்கம் 3 digit. ஸோ வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்க நம்ம வந்து இப்படி பிரிச்சுட்டோம். ஸோ இப்போ நம்மள்கிட்ட கொடுத்துருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 0, 8, 9. ஓகேவா? இப்போ 2 digit என்னென்ன இருக்கும்னா என்னென்ன பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10th place இருக்கும், யூனிட் பிளேஸ் இருக்கும். இந்த 10th placeங்கிறதுல கண்டிப்பாக ஸ்டார்டிங் நம்பர் 0 இருக்கக்கூடாது. ஸோ அந்த 10th place வரைக்கும் 0 கண்டிப்பாக வராது. ஸோ எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மாதிரி 2 digit வந்து 10th placeல வராது, 3 digit வந்து 100th placeல வராது, 4th digit வந்து 1000th placeல வராது. இது வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து 2 digit வந்து 10th placeல வராதுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 0 வராதுன்னா ரிமைனிங் 1, 2, 3, 4, 5. அப்போ 5 மொத்தமாக 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 5 நம்பர்ஸை நம்ம 10th placeல ஒரு பிளேஸில் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மொத்த வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5P1 அப்படின்னா 5 ways. மொத்தமாக இதுக்கு வந்து 5 ways. அதே மாதிரி இப்போ யூனிட் பிளேஸ் வாங்க, இப்போ 10th placeல ஒரு நம்பர் அரேஞ்ச் பண்ணிடுவோம்,
ஜீரோ இல்லாமல் ஒரு நம்பர் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னு நினைங்களேன். ஸோ இப்போ நைன் எக்ஸாம்பிள் நைன் அரேஞ்ச் பண்ணுறோம், ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, ஜீரோவை சேர்த்து ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா ஜீரோ இல்லாமல் பார்த்தோம், அப்பவும் ஃபைவ் இருந்துச்சு. இப்போ ஜீரோ கூட பார்க்குறோம், அப்பவும் ஃபைவ் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டென்ஸ் பிளேஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டோம், கொடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது ஃபைவ் தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கேயும் ஃபைவ், இந்த ஃபையே இந்த யூனிட்டுங்கிற ஒரு பிளேஸில் அப்படி போடுவோம். அப்போ இங்கேயும் ஃபைவ் பி ஒன், அப்போ இங்கேயும் ஃபைவ் ஏஸ். ஸோ இது ரெண்டு இன்ட்டு பண்ணோம்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் சீக்வல் டு ஆன்சர் வந்து 25. இது வந்து 2 டிஜிட்டுக்கு முடிச்சுட்டோம். இப்போ 3 டிஜிட்டுக்கு வரும். 3 டிஜிட்டில் என்னென்ன இருக்கும், 100 பிளேஸ் இருக்கும், 10th பிளேஸ் இருக்கும், யூனிட் பிளேஸ் இருக்கும். இங்கே வந்து 10th பிளேஸில் ஜீரோ வராத மாதிரி இங்கே 100 பிளேஸில் ஜீரோ வராது, 10th பிளேஸில் ஜீரோ வரும், யூனிட் பிளேஸில் ஜீரோ வரும். இங்கே யூனிட் பிளேஸில் ஜீரோ வர மாதிரி இங்கேயும் 10th பிளேஸ் யூனிட் பிளேஸில் ஜீரோ வரும். ஸோ இப்போ 100 பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வரலைன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து 1, 2, 3, 4, 5. அப்போ ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கும், அதை வந்து இந்த 100 ஒரு பிளேஸில் இருக்கும் ஃபைவ் பி ஒன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 10th யூனிட் இங்கே வந்து 2 பிளேஸ் இருக்குது, ரிமைனிங் இருக்கிற நம்பர் வந்து இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா 100 இருக்குல்ல, ஜீரோ தவிர்த்து 5 நம்பர் போயிருச்சுன்னா ரிமைனிங் இருக்குது 5 நம்பர். ஸோ ஃபைவ் நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டிய இடம் 2 இடம். ஸோ ஃபைவ் பி டூ. ஸோ இங்கே ஃபைவ் பி ஒன் இங்கிட்டு ஃபைவ் பி டூ. இப்போ ஃபைவ் பி ஒன் இன்ட்டு ஃபைவ் பி டூ இது தெரியும் ஃபைவ். அதே மாதிரி ஃபைவ் வந்து லிசனிங்கில் 2 டைம்ஸ் சொல்லணும்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர். அப்போ இதை மொத்தமாக சால்வ் பண்ணோம்னா நமக்கு இருக்கிறது வந்து 100. ஃபைவ் ஃபைவ் சார் 25, 25 இன்ட்டு ஃபோர் 100. ஸோ 100 நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க முடியும் டோட்டல். அப்போ இந்த 25 இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 25 100 + 25 = 125. இது வந்து கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி கூட சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இது வந்து எப்படி போட்டோம் நடத்துகிற பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா நம்பர் ஆஃப் 10 to 1000 எவ்வளோ இன் பிட்வீனில் இந்த வேல்யூ இந்த நம்பர்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ வேஸ்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன். இப்போ வந்து டென்ஸுங்கிறதுனால நம்ம 2 டிஜிட்டே எடுத்துக்கணும், 3 டிஜிட்டே எடுத்துக்கணும். ஸோ 2 டிஜிட் எடுத்தோம்னா அதில் வந்து 10th பிளேஸ் இருக்கும், யூனிட் பிளேஸ் இருக்கும். இப்போ 10th பிளேஸில் வந்து ஜீரோ கண்டிப்பாக வரக்கூடாது, ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஜீரோ வரக்கூடாதுங்கிறதுனால ரிமைனிங் இருக்குது ஃபைவ். அந்த ஃபைவ்ல இந்த ஒரு வேலை ஒன் நம்பரில் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது, அதில் இருக்கிற இடம் வந்து ஒன். ஸோ அப்போ ஃபைவ் பி ஒன், அப்போ ஃபைவ் வேஸ். அதே மாதிரி யூனிட்ஸ் யூனிட்டுக்கு வரும்போது 10th பிளேஸில் ஒரு நம்பர் கொடுத்துரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து நமக்கு ஃபைவ் நம்பர்ஸ், அது வந்து இந்த ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ ஃபைவ் பி ஒன். ஸோ ஃபைவ் வேஸ், இது ஃபைவ் வேஸ், இது ஃபைவ் வேஸ். அப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் 25. அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு வரும், இங்கே வந்து 100ங்கிற பிளேஸில் ஜீரோ வரக்கூடாது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃபைவ், ஃபைவ் பி ஒன். ஸோ இது வந்து ஜீரோ போக மீறி ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஜீரோ சேர்க்கலாம். ஓகேவா? அப்போ ஜீரோ சேர்க்கலாம்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருவோம், அந்த ஒரு நம்பர் போக ரிமைனிங் இருக்கிற ஃபைவ் நம்பர்ஸ் எவ்வளோ இடத்துல அரேஞ்ச் பண்ணணும், 2 இடத்துல அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபைவ் பி டூ, அப்போ ஃபைவ் பி ஒன் இன்ட்டு ஃபைவ் பி டூ 100 வரும். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 125. ஸோ இது வந்து 10th சமக்கு ஆப்ஷன் சி.